வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 17வது G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பில் உலகளாவிய அளவில் ஒத்துழைப்பு அவசியம். ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தல். இந்தியாவின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நினைத்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. இங்கிலாந்து அணிக்கு 138 ரன் இலக்கு நிர்ணயித்தது பாகிஸ்தான் அணி. விரிவான செய்திகள். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை இந்தோனேஷியா செல்கிறார். பாலி தீவில் 17வது G20 நாடுகள் அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பாலி தீவிற்கு செல்கிறார். பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்கும் என்று பாலியில் இந்தோனேஷியாவுக்கான இந்திய தூதர் மனோஜ்குமார் பாரதி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் ஒருங்கிணைந்து மீள்வோம், வலிமையுடன் மீள்வோம் என்ற கருத்துருவின் கீழ் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப மாற்றம் உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. மாநாட்டின் இறுதியில் G20 அமைப்பிற்கு தலைவராக உள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைப்பார். December 1 முதல் G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது. இந்த முக்கிய பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபரை சந்தித்து உரையாடவிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய சமூகத்தினர் மத்தியிலும் உரையாற்ற உள்ளார். உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். கம்போடியாவில் நடைபெற்ற 17வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் இறுதியில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து உறுப்பு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உச்சி மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் நீண்ட நெடிய கலாச்சார பொருளாதார உறவை சுட்டிக்காட்டினார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசியான் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சிறந்த நல்லுறவு நிலவுவதாகவும், கல்வி, சுற்றுச்சூழல், தொழில்நுட்பம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய ஒத்துழைப்பு நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். India and ASEAN share the common vision of ensuring peace, prosperity and stability in the region. பின்னர் தமது துணைவியாருடன் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் சீம் ரீப் சென்றடைந்தார். உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் கோவில் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை அவர்கள் பார்வையிட்டனர். அவர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் உடன் இருந்தார். அங்கோர்வாட் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஜெக்தீப் தன்கர், இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையேயான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று உறவுகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். India is indeed proud for engaging into this restoration work. I could feel the historical and cultural vibrance, ambience. I am sure it will attract now many more tourists and generate a deep interest both in the tourists as also those who are students of culture, history
and heritage. நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்க எந்த சக்தியும் நினைத்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜாஜரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளினால் முப்படைகளும் எத்தகைய எதிர்கால சவால்களையும் சமாளிக்கும் வலிமையுடன் திகழ்வதாக தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்பினாலும் அதன் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நினைத்தால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும், இது ஏற்கனவே பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் கருத்துக்களை உலக நாடுகள் மதித்து பின்பற்றும் அளவுக்கு இந்தியாவின் செல்வாக்கை உலக அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி உயர்த்தி இருப்பதாகவும், உலகின் 5 பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். பாரதிய இத்திஹாஸ் கே மகாநாயக் सम्राट पृथ्वीराज चौहान की प्रतिमा लगाने का फैसला जो आप लोगों ने किया है, उसकी जितनी भी सराहना की जाए मेरे बहनों भाइयों, वक्कम है। और आप सभी जानते हैं कि महाराजा पृथ्वीराज चौहान यदि पैदा हुए थे तो गुजरात की धरती पर पैदा हुए थे, और इनकी गणना भारत के उन महान शासकों में होती है जिन्होंने केवल एक बड़े भूभाग पर ही राज नहीं किया था, एक बड़े भूभाग पर ही हुकूमत नहीं चलाई थी, बल्कि अपने शौर्य, पराक्रम, साहस के कारण अपने क्षेत्र और अपने देश की जनता के दिलों पर भी राज करने का काम यदि किसी ने किया था तो वह पृथ्वीराज जी चौहान ने किया था। பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் 6 ஆண்டுகளில் 124,000 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மொரினாவில் நடைபெற்ற வேளாண் அறிவியல் நிலைய பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியா விவசாய நாடு என்றும், உணவு உற்பத்தியில் இந்தியா மிகச்சிறந்து விளங்குவதாகவும் தெரிவித்தார். அரசு திட்டங்கள் குறித்து விவசாயிகள் தற்போது அதிக அளவில் அறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உணவு உற்பத்தியோடு அல்லாமல் பால், உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளிலும் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் கூறினார். வேளாண் துறை சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வு காண விஞ்ஞானிகள் மேலும் அதிக அளவில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கேட்டுக்கொண்டார். ஆயுஷ் மருந்துகளின் சந்தை மதிப்பு உலக அளவில் அடுத்த ஆண்டுக்குள் 23 பில்லியன் டாலரை எட்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாக்பூரில் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது பாரம்பரிய மருத்துவ முறை 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டமான உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கமளிப்போம் திட்டத்தின்படி இந்திய பாரம்பரிய மருந்துகளுக்கு பெருமளவில் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆயுர்வேத மருந்துகளுக்கு உலக அளவில் கிடைத்து வரும் அங்கீகாரத்தால் ஆயுஷ் துறையின் வளர்ச்சி விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையை மேம்படுத்தவும் உலக அளவில் இதன் சந்தையை அதிகரிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். தேசிய நீர்மின் உற்பத்தி நிலையத்தின் பணித்திறன் மற்றும் சீரிய வளர்ச்சி போற்றத்தக்கது என்று மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். தில்லியில் அந்நிறுவனத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பொருளாதார வளர்ச்சியில் எரிசக்தியின் பங்கு அளப்பரியது என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் மின்சாரத்தின் தேவை அதிகரித்து வரும் சூழலில் அதற்கேற்ற வகையில் மின் உற்பத்தியும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் கடினமான முடிவுகளை கூட எளிமையாக கையாள முடியும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் சுட்டிக்காட்டினார். இந்தியா முழுவதும் 13,50,000 விவசாயிகள் காரிப் பருவத்தில் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 47,644 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக இப்பருவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களில் 231 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. வெளிப்படைத் தன்மை மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்த
உலகளாவிய அடிப்படையை உருவாக்குவது முக்கியமான நடவடிக்கை என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை செயலாளர் லீனா நந்தன் கூறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற மாறுபட்ட சூழல் மற்றும் மாறுபட்ட சூழலுக்கு இந்தியாவின் தயார் நிலை என்ற தலைப்பிலான COP 27 மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாறுபட்ட சூழல்களுக்கான நிதியின் இன்றியமையா தேவையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய அடிப்படையை உருவாக்குவது மாறுபட்ட சூழல் தயார் நிலையை மேம்படுத்துவது ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் என்றும் குறிப்பிட்டார். மாநாட்டில் பேசிய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் கமல் கிஷோர், பேரிடர் அபாயத்தை குறைப்பது மாறுபட்ட சூழல் பணிகளின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று வலியுறுத்தினார். சிறந்த முன்னறிவிப்பு அமைப்புகளுடன் ஆழ்ந்த ஈடுபாடும் பேரிடர் அபாயத்தை குறைக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2 கட்டங்களாக நடைபெறும் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 1 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து அங்கு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் முதல் கட்ட தேர்தலுக்கு இதுவரை 316 வேட்பாளர்களும் 2வது கட்ட தேர்தலில் போட்டியிட 8 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் 71 கோடி ரூபாய் பணமும் 64 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நம் நாட்டின் வளர்ச்சி லஞ்சம் கொடுப்பதால் தளர்ச்சி அடைகிறது. ஆம், இது மறுக்க முடியாத உண்மை. அரசு ஊழியர்களின் வேலை உங்களுக்காக உழைப்பது. உழைப்பிற்கான ஊதியத்தை அரசு தரும்போது பிறகு லஞ்சம் எதற்கு? லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர் பற்றிய புகார்களை பொதுமக்கள் பிட்பி மூலம் அளிக்கலாம். இதில் புகார் அளிப்பவரை பற்றிய தகவல்கள் மிக ரகசியமாக வைக்கப்படும். பிட்பிக்கு நீங்கள் அளிக்கும் புகார்கள் தபால் மூலமாகவோ அல்லது சிவிசி போர்ட்டல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். இமெயில் மூலமாக அளிக்கப்படும் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ONGC பற்றிய புகார்களையும் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது சிவிசி போர்ட்டலில் வலைதளம் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். இவ்ளோ சீக்கிரம் பணம் டபுளா? ஓ, பணம் போடுவீங்களா? அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க கொண்டாங்க. இப்படி பேராசை காட்டுற திட்டங்கள்ல பணத்தை போட்டா ஏமாத்தப்படுற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முதல்ல நல்லா பரிசீலனை பண்ணிட்டு பணம் போடணும். இல்லைன்னா உங்க பணம் போயிரும். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து சென்னை உட்பட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் நிவாரண மையங்கள் குறித்தும் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்நிலையில் சென்னை குளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு கொசு வலைகளை முதலமைச்சர் வழங்கினார். சென்னையில் ஓட்டேரி நல்லாப்பாலம், ஸ்டீபன்சன் சாலை, பல்லவன் சாலை, 70 அடி சாலை, வண்ணான்குட்டை சந்திப்பு, பீனஸ் காலனி, 100 அடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், பெரிய அளவிற்கு மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசும் சென்னை மாநகராட்சியும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் கடலூரில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நாளை தாம் நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்பே பொறியியல் கல்வியை திமுக அரசு தமிழில் அறிமுகம் செய்துவிட்டதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறியியல் படிப்பை தாய்மொழியில் கற்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2010 திமுக அரசால் பொறியியல் படிப்பை தமிழில் கற்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது இன்றும் நடைமுறையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பையும் தமிழில் கற்க வழி செய்யவும் அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்காக 3 பேராசிரியர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மருத்துவ படிப்பு 1ஆம் ஆண்டு பாடப்புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆற்று மணல், கடல் மணல், மலைகள், பாறைகள் என்று மண்ணுக்கு அடியில் இருக்கும் கனிம வளங்கள் 1000000 லாரிகளில் களவு போவதாக தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதும் முறையான அனுமதி பெறாமல் ஆற்று படுகைகளில் மணல் அள்ளுவதும் மலைகளையும் பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பது திமுக ஆட்சியில் எல்லை மீறி போய்க் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொரட்டகிரி கிராம மக்கள் கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் லாரிகளை போராட்டம் நடத்தி பிடித்துள்ளதாகவும், ஆனால் அவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த கனிம கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொரட்டகிரி மக்கள் தங்களது வாழ்விடங்களுக்கு மீண்டும் திரும்ப வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பட்டியலின மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பிஜேபி சார்பில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தார்கள். அனைத்து தரப்பு மக்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காக திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கே பி ராமலிங்கம் அப்போது தெரிவித்தார். கோவையில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாமில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் மற்றும் தக்ஷின் பாரத் ஏரியா சார்பில் முன்னாள் ராணுவத்தினர் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிகளுக்கான குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் ராணுவத்தினர், உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராணுவ உயர் அதிகாரிகளிடம் தங்களது குறைகளை தெரிவித்தனர். ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் உள்ள குறைகளை முன்னாள் ராணுவ வீரர்கள் கோரிக்கைகளாக முன்வைத்தனர். இந்த குறைதீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப், ராணுவ அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்திரா நகர், கக்கஞ்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் அம்ரித் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் சென்று அவர் பார்வையிட்டார். நீலகிரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 19 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும், 5 இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைக்க நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சேலத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த மாரத்தான் போட்டியை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் தொடங்கி வைத்தார். 2, 5, 13 கிலோமீட்டர் என 3 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில்
சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள இன்றும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 2023 ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 9 வெளியிடப்பட்டது. இதையொட்டி வரும் டிசம்பர் மாதம் 8 வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்கம் செய்ய மற்றும் திருத்தம் மேற்கொள்ள சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று போல் இன்றும் காலை 9 முதல் மாலை 5 வரை நடைபெறும் சிறப்பு முகாமில் வாக்காளர்கள் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். வரும் 26-27 தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் டலாஸ் நகரில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் வானில் 2 போர் விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அந்நகரில் 2 உலகப் போரில் பங்கேற்ற போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து ஏற்பட்டது. 2 உலகப் போரில் அமெரிக்க விமானப்படையில் முக்கிய பங்காற்றிய B-17 குண்டுவீச்சு விமானங்கள், பெல் B-63 கிங் கோப்ரா விமானங்கள் ஆகியவை இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன. அப்போது எதிர்பாராத விதமாக நடுவானில் 2 விமானங்கள் மோதி தீப்பிடித்து தரையில் விழுந்தன. இதில் விமானங்களின் விமானிகள் உட்பட 6 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எகிப்தில் கால்வாயில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் வடக்கு மாகாணத்தில் அகா நகரில் 35 பயணிகளுடன் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்து விலகி தஃபிகி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கால்வாய் நீரில் பலர் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் பலர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நடைபெறவுள்ள 19 வயதுக்குட்பட்டோருக்கான 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்கள் பிரிவில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையிலும், 2026 ஆண்டுக்கான போட்டி ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2025 ஆண்டுக்கான 19 வயதுக்குட்பட்ட மகளிர் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மலேசியா மற்றும் தாய்லாந்திலும், 2027 ஆண்டுக்கான போட்டி பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஏர்கன் துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிருக்கான 10 ஏர் ரைபிள் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மெஹுலி கோஷ் 16-12 என்ற புள்ளிகள் கணக்கில் தென்கொரியாவின் கோ யுன் யங்கை வீழ்த்தி தங்கம் வென்றார். ஜூனியர் மகளிருக்கான பிரிவில் இந்தியாவின் திலோத்தமா சென் 17-12 என்ற புள்ளிகளில் சக நாட்டு வீராங்கனையான நான்சியை வென்று தங்கப்பதக்கம் வென்றார். நான்சிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 10 ஏர் ரைபிள் போட்டியில் 3 பதக்கங்களையும் இந்திய வீராங்கனைகள் கைப்பற்றினர். யுக்தி ராஜேந்திரா தங்கமும், கௌதமி பானோத் வெள்ளியும், ஹசலுக்கு வெண்கலப் பதக்கமும் கிடைத்தது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் மனே தங்கப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இங்கிலாந்து அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மெல்போர்னில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியும் இங்கிலாந்து அணியும் களம் இறங்கின. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி
பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களம் இறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன் எடுத்தது. இதன் பின்னர் 138 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி 19 ஓவரில் வெற்றி இலக்கை எட்டி அபாரமாக உலகக்கோப்பையை வென்றது. அந்த அணியின் பென் ஸ்டாக்ஸ் அதிரடியாக ஆடி அரைச்சதம் அடித்து இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். ஒரு ஓவர் எஞ்சியிருந்த நிலையில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை வென்றது. இதன் மூலம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து அணி மீண்டும் உலகக்கோப்பையை வென்றுள்ளது. தொடர்வது வானிலை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வருவதையடுத்து தமிழகம், புதுச்சேரியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, மயிலாடுதுறை, திண்டுக்கல், நீலகிரி, மதுரை, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்பகுதியில் நள்ளிரவு முதல் காலை வரை விட்டுவிட்டு மழை பெய்தது. கோயம்பேடு உள்ளிட்ட சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது. சென்னையில் மழைநீர் தேங்கியுள்ள வேளச்சேரி சுரங்கப்பாதையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். நீர்வரத்து 1510 கன அடியாகவும் நீர் வெளியேற்றும் வினாடிக்கு 500 கன அடியாகவும் உள்ளது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3 நாள் பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 17வது G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பில் உலகளாவிய அளவில் ஒத்துழைப்பு அவசியம். ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தல். இந்தியாவின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நினைத்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது இங்கிலாந்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை 7 மணிக்கு. வணக்கம்.